சாப்பிட்டீங்களா? வல்லவன் மரச்சக்கு எண்ணெயில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கட்சி வளர்ச்சிக்கு வேலை செய்த உதவியவர்கள் சொல்லி நடிகர் தலங்க படத்தை வச்சிருக்காங்களாங்க, கலைஞர் வச்சிருக்காரு அண்ணாறு வேலையத்தில். இப்போ சசிகலா அவர்களுடைய அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த அது எனக்கு சுத்தமா தெரியாது சார், ஆன்சர் பண்ணவே கூடாது. தேசியம் ஒரு சைட், தெய்வீகம் ஒரு சைட்ல பண்ணிட்டே இருந்தார் அவரு. அதே படங்கள் தானே சொன்ன, அதை பார்த்து தானே வளர்ந்தேன் நான். அவர் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தான் நான் போனேன். நம்மளும் கட்சியில் சேர்ந்துட்டு நம்ம வந்து இடம் அதுக்கு போனோம். கட்சியில் போய் உட்காந்து சார் இதை இது பண்ணுங்க சார், இது மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னு எடுத்து காட்டலாம்ல. மோடி ஃபேன் கிளப்ஸ்னு நிறையா இருக்குது சார், ஃபேஸ்புக்கில் நீங்கள் போங்க. விகடன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விகடன் டிவியினுடைய தொடர்ச்சியான அரசியல் நேர்காணல்களில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற அரசியல் பிரமுகர் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களின் மகன் திரு ராம்குமார் அவர்கள். சமீபத்தில் பாஜகவில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக நம்மள நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கங்க விகடன் டிவி மெம்பர்ஸ், மிஸ்டர் தமிழ்செல்வன். இப்போ சிவாஜி சார் முன்னாடி அரசியல் இருந்தாங்க. ஆமாம். அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து குடும்பத்திலிருந்து இப்போ நீங்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்கீங்க. ஆமாம். என்ன சார் திடீர்னு அரசியல் பிரயணம், என்ன காரணம்? திடீர்னு இல்லை, நான் வந்து அப்பா கூட 1972 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் அவர் ஒதுங்கி இருந்தார். நான் இப்போ கொஞ்சம் வருஷமாக அவர் இவர் சிஎம் ஆகிறதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். மிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குஜராத்தில் இருக்காங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, இவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்போ அவர்லேருந்து. ஸோ நான் ஒரு ஐ பிகேம் அ ஃபேன் ஆஃப் மிஸ்டர் மோடி. அப்போ ஐ எம் சீயிங் நவ். ஆனால் அப்போ எப்படியே வந்து டைம் வந்துச்சு, நான் ஐ தாட் ஐ ஷுட் ஆல்சோ ஜாயின் த பார்ட்டி டு ஸ்ட்ரென்தன் த பார்ட்டி. நான் ஒரு சின்ன ராமருக்கு அணிலில் எறும்பெல்லாம் வேலை செஞ்ச மாதிரி, நானும் அது மாதிரி ஒரு சிப்பாயாக போய் பிஜேபியில் பிரதமர் மோடிக்காக நான் போய் சேரேன் படத்தை. இப்போ நீங்கள் வந்து முன்னாடி அரசியலில் உங்கள் அப்பாவோட பயணிச்சிருக்கீங்க, ட்ராவல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உங்கள் குடும்பத்திற்கு எல்லோருமே நெருக்கமானவங்கள். ஆமாம். முன்னாள் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் மட்டும், ஆமாம், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், அதுக்கு பிறகு காங்கிரஸ்லேயுமே உங்களுக்கு நெருக்கமானவர் இருக்காங்க. இப்படி பல கட்சிகளில் நெருக்கமானவர் இருக்காங்க. பாஜகவில் நீங்கள் போய் இணைஞ்சிருக்கீங்க. இதற்கு முன்பு வேறு கட்சியில் எல்லையாவது உங்களுக்கு வந்து அழைப்பு வந்ததா? இல்லை இல்லை, அப்போ எல்லோரும் நண்பர்கள் தான், இன்னமும் நண்பர்கள் தான். ஆமாம், டிஎம்கேலையும் நமக்கு நண்பர்கள் இருக்கு, அண்ணன் நம்பர், சாலின் அண்ணன் நம்பர், நம்பர். இப்போ உங்கள் எல்லா கட்சியிலையும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஏடிஎம்கேலையும் இருக்காங்க, டிஎம்கேலையும் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லேயும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஸோ அது தட்ஸ் அ பார்ட், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். நம்ம என் வழி இது மோடி ஃபேரை ஃபாலோ பண்ணிட்டு நான் போகிறேன் நான். இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் நிறைய பிரமுகர்கள் உங்களுக்கு முன்பும் இணைஞ்சிட்டே இருக்காங்க. நிறைய சமீபத்தில் கூட நிறைய நடிகர்கள் திரைப்பிரபலம் நிறைய பேர் இணைஞ்சாங்க. கங்கை அமரன் இணைஞ்சார், அதுபோல் காயத்ரி ராமன் இணைஞ்சாங்க. இப்படி தொடர்ச்சி நிறைய இணைஞ்சிட்டு இருந்தாங்க. வெளியில் ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னென்னா, பாஜகவிலேருந்து எல்லா நடிகர்களையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு டார்கெட் பண்ணி போய் இவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க கட்சியில் இணைய சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. அது உண்மையாக எனக்கு அது தெரியல, அதை பற்றி டார்கெட் பண்ணுறாங்களா என்ன நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அது எனக்கு பர்சனலாக தெரியாது. அது உங்கள்கிட்ட டார்கெட் பண்ணல அவங்க. உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்ததா சார்? இல்லை, நான் வந்து முன்னாடியே நான் வந்து சேர்றேன்னு தான் சொல்லியிருந்தேன் நான். அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆனப்பவே சேர்றேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சர்டன் பிலீஃப்ஸ் இருக்குது, ஆன்மீகத்துலலாம் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ சார், ஐ வெயிட் ஃபார் திஸ் டைம், அண்ட் அந்த டைமில் சேர்றேன் சார். இந்த டேட்டையும் சொல்லிட்டேன் நான், 2021 சேர்றேன் சார்னு நான் சொல்லிட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இப்போது மற்றொரு முக்கியமான விஷயம் சார், கட்சியில் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சப்போ வந்து நிறைய இடங்களில் போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவருடைய ரசிகர்கள் நிறைய பேரையுமே சேர்த்து இணைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா சார்? நான் சேர்த்து அங்கங்கே நிறைய பேர், நேற்று காலையிலேருந்து நாம் சேர்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கங்கே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அவங்கவுங்க சேருவாங்க, நான் யாரையும் வற்புறுத்தலை. அது வந்து கட்சி யாரோ அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் போஸ்டர்னு. பட் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் சேர்ந்த மாதிரி நிறைய பேர் சேருவாங்கல்ல இப்போது, ஏன்னா எல்லாம் ஒதுங்கிட்டு இருந்தாங்கல்ல இப்போது, நிறைய பேர் வருவாங்க. நேஷனல் மெயின் ஸ்ட்ரீமில் வரணும்ல நம்ம. இப்போ வரப்போகிற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணியில் இருப்போம், பாஜக இருக்காங்க, இன்னும் சரி சீட்டுலாம் இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கு. சரி, நீங்கள் இந்த அதிமுக ஆட்சியை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை நல்லா தான் பேசிட்டுருக்கேன். நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்நாடு பூரா, எல்லாம் நல்லா தான் சொல்கிறாங்க. அவங்க நல்லா தான் செஞ்சிட்ருக்காங்க, ஜனங்களுக்கெல்லாம் நல்லது தான் செய்கிறாங்க, அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. என்கிட்ட யாரும் கேஸ் இல்லை. நேற்று எல்லாம் நான் தஞ்சாவூருக்கு போன வரம் கூட போனேன். இட்ஸ் ஓகே, விளையாடு சி எலெக்ஷன் டைமில் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் டைமில் என் அப்பா சொன்ன மாதிரி மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் அப்போ பார்க்கணும் என்ன ஆகப்போகுது எலெக்ஷனில்.
அது ஐ கான்ட் ப்ரெடிக்ட். ஐ எம் நாட் நான் வந்து எலெக்ஷன் என்ன ரிசல்ட்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. தவிர அவங்க சரியாக தான் போயிட்டுருக்காங்க. சிவாஜி கணேசன் சார் அவருடைய முதல் படம் பராசக்தி, அது வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சாயல் இருக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தமிழில் முக்கியமான ஒரு சினிமா வருது, திராவிட அரசியல்லையும் ஒரு முக்கியமான படமாக பேசுகிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் திராவிட கருத்துக்கள் தொடர்ச்சியாக நாடகங்களாகவும் நடித்தாங்க சார், படத்துலையும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து அரசு காங்கிரஸில் வந்து சேர்ந்து பணியாற்றினாங்க. உங்களுக்கு அந்த திராவிட அரசியல் மீதான நம்பிக்கைங்கிறது சார், ஏன்னா நீங்கள் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவில் இணைஞ்சிருக்கீங்க. அது ஒன்று இப்போ வந்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், ஒன்று அவர் திராவிட இயக்கம் திராவிட ட்ராமா ஆக்ட் பண்ணார்னா கூட சாமி கும்பிட்டு தான் ஸ்டேஜுக்கு போவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது. எல்லா ட்ராமா பாட்டியும் ஷோ சார் எல்லாமே சாமி பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பூஜை நடந்துகிட்டு தானே இருக்குது, அது துண்ணூர் போட்டுக்கிட்டு தானே போகிறாரு. அப்போவே அவர் அப்போ அவருக்கு ரொம்ப பிரியம் அண்ணா மேலே, அதனால் அண்ணா எழுதி அந்த ட்ராமாலே நடித்தார். அப்படியே தானே அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து தான் அண்ணா கூட எல்லாம் ஃப்ரெண்டாக தான் இருந்தார். கலைஞர் இப்போ வரைக்கும் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கோம் அவங்க குடும்பத்து கூட. ஓகே, அது வேறு. நீங்கள் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஒரு அரசியல் சித்தாந்தம் அந்த ஐடியாலஜி ஐ திங்க் தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது என்னோட ஐடியாலஜி. எனக்கு அவர் பிரதமர் மோடியோட ஒரு ஐடியாலஜி சித்தாந்தம், ஐ லைக் தட். அதான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சபோது ஐடியாலஜினா சித்தாந்தம். ஸோ ஐ லைக் தட், ஸோ ஐ ஃபாலோயிங் தட் பாத். அதான் அவர் எப்போவுமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இல்லை. அவர் கடவுள் எப்போவுமே அவர் பூஜை பண்ணுவார் கோயில். எங்கள் வீட்டிலலாம் பூஜை அவர் பிறக்கிறது வேண்டிய பூஜை நடந்துட்டுருக்கு. அவர் பேரே கணேசமூர்த்தி தானே சார். அப்புறம் சார் பூஜைங்கிறது கடந்து ஒரு திராவிட அரசியலில் ஒரு அது பேர். அது அப்போ வளர்ந்தார்ல அவங்க கூட, நீ வளரும் போது ஒன்று ஹி வாஸ் குரோயிங் வித் தம். 1947-48 உங்களுக்கு வந்து 55 வரைக்கும் அந்த கட்சிக்கு நிதி திரட்டுக்கு ஜாஸ்தி கொடுத்தது ஒரு தானே. ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்களே அண்ணா அறிவாலயமில், கண்டிப்பாக கட்சி வளர்ச்சிக்கு வேலை செய்த உதவியவர்கள்னு சொல்லி நடிகர் தலங்கம் படத்தை வச்சுருக்காங்களாங்க. கலைஞர் வச்சுருக்காரு அண்ணா அறிவாலயத்தில். அப்புறம் அதானே இப்போது சமீபத்தில் சார் திராவிட அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அகென்ஸ்டாக இந்த ஆட்சி வந்து திராவிட ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்சியை தொடங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் ஆகட்டும், அதுக்கு பிறகு கமலஹாசன் அவர்களுமே சரி புதுசாக ஒரு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் வந்து திராவிட ஆட்சிகள் எல்லாம் சரியில்லை, நம்ம ஒரு புது ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இந்த இடத்துல பாஜகவுமே தமிழகத்தில் இப்போ அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் இந்த ஒட்டுமொத்த திராவிட ஆட்சிகளில் இப்போது தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லப்பட்டுருக்குல்ல சார், திராவிட ஆட்சியில் கடந்து அந்த மாற்றம் தமிழகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு டு கமெண்ட். நான் வந்து அதை எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அதை பற்றி. நான் இஸ் ஜஸ்ட் ஜாயின்ட்டு. நான் பிஜேபியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் பிரதமர் மோடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் குவாய்ட்டாக இருந்தவங்களாம் நம்ம போனதுக்கு நேற்று அவ்வளோ பேர் நடந்து வந்தாங்க. நிறைய பேர் நான் மட்டும்தான் நேற்று மெம்பரானேன், டைம் அவ்வளோதான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சேருவாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் போய் நிறைய பேர் சேர்றாங்க, அங்கே சேருவாங்க. பி பிலீவ் இன் த ப்ரைம் மினிஸ்டர். So might be that can happen here. Then we have to see in the future eppadi in paakkalam naanga. Ippo tamilagathukku nariya katchi irukanga, or desiya katchiyana congress bajaga irukanga. Neenga bajaga vai valupaduthanum solreenga. Tamilagathukku endha kaaranathukaga bajaga thevai neenga nenikireenga sir? Yen bajaga valaranum neenga nenikireenga? They have good policies illa, avanga nariya good policies irukka, adala eduthu solluma nam makkalukku adala senjirukkaru. இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருங்க காலையில் வந்துச்சே இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு ஃப்ரீ இதெல்லாம் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இஸ் டூயிங் லாட் ஃபார் த பீப்புள். அதை எடுத்து கொடுக்கணும். தட் சி எவ்ரிபடி எல்லாருமே மக்களுக்கு நல்லா செய்யணும் தான் நினைக்கிறாங்க. ஓகே, இவர் நல்லா செஞ்சிட்ருக்கார் மக்களுக்கு. ஸோ எனக்கு அதை வந்து எடுத்து காட்டணும். இவங்க நல்லா செய்கிறாங்க பிஜேபி. பிரதமர் மோடிக்காக திருப்பியும் திருப்பி நான் அதே ரெக்கார்டுக்கு தான் வருவேன் நான். அவர் மேலே எனக்கு ஈர்ப்பு, அதால் நான் அந்த கட்சியில் சேர்றேன். மோடி அவர்களை சமீபத்தில் சந்திச்சிங்களா சார் போயிட்டு? நான் சந்தித்ததே இல்லை அவர். அப்படின்னா சார் நான் அவர் ஸ்பீச்சஸ் தான் பார்த்துட்ருக்கேன் 10 வருஷமாக. சந்தித்ததே இல்லை நான் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க தமிழகத்தில், அதனால் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி இருக்காங்க தமிழகத்தில், இப்போ தான் அரசியலில் ஓரளவுக்கு முகமாக வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ தமிழகத்தில் பாஜகவினுடைய வளர்ச்சி இதற்கு மேலே எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதில் என்ன பங்களிப்பு செய்ய போகிறீங்க? அதான் நான் சொன்னேன்னு, ராமருக்கு பாலம் கட்டணும்ல, அது மாதிரி பிஜேபிக்கு பாலம் கட்டுறோம் நம்ம. நான் ஒரு ஃபுட் சோல்ஜர், எறும்பு மாதிரி அணில் மாதிரி கட்டணும் அதை. அது ஸ்லோவாக பில்டப் ஆகும், வேவ் வரும். அது மாதிரி ஒரு பெரிய நேஷ்னல் பார்ட்டி இருந்துட்டு இங்கே ஆளுங்கட்சி இருந்துட்டுல போனாங்க. அப்புறம் அந்த ஆல் த டிராவிடியன் சவுத் ரீஜனல் பார்ட்டிஸ் கேம் டு பவரில். அதுக்கு முன்னாடி நேஷ்னல் பார்ட்டி தான் இங்கே பவரில் இருந்தாங்க, அப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ் கேம். ஒன்றும் தப்பே இல்லை, திருப்பியும்
ஒரு ரீஜனல் பார்ட்டியோ நேஷ்னல் பார்ட்டியோ யாரும் பவருக்கு வரதில் ஒன்றும் தப்பு இல்லை. யார் வேணாலும் வரலாம், ஜனங்க ஓட் பண்ணால் தானே வர முடியும். அதில் ஐம் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்ட்ரென்த்னிங் அவரோட பேரையும் நாங்கள் இருப்போம். அவர் இதெல்லாம் செய்கிறாரு, அவர் மேலே ஒரு ஈர்ப்பில் நான் சேர்ந்திருக்கேன், அப்படி தான் சொல்ல முடியும் நான். ஸோ ஐ நேச்சுரலி ஒர்க் ஃபார் த பார்ட்டி. இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சார், இப்போது நீங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க பாஜகவில், பொறுப்பு எதுவும் வளர்ந்துக்கப்பட்டிருக்கா சார்? இல்லை, நான் ஒன்றும் பொறுப்பே கேட்கல. நான் ஃபுட் சோல்ஜர்னு சொல்லி அதுதான் நடந்தே போய் சேர்ந்தேன். நான் பொறுப்பெல்லாம் கேட்கல. நான் அப்படிலாம் ஒன்றும் ஐ டோன்ட் ஸ்பீக்ல தட். ரொம்ப ஓப்பன் மைண்ட், எங்கள் அப்பா மாதிரி ஓப்பன் புக் தான் நான். நோ, ஐ அம் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஐ லைக் த பார்ட்டி, ஐ ஜாயின் த பார்ட்டி, அவ்வளோதான். அதான் சொல்லியிருந்தேன் நான் அப்போவே சொன்னேன், நான் 2021 சேர்ற சார்னு சொல்லி 2021 வந்து சேர்ந்துட்டேன் நான். நீங்கள் வந்து கட்சியில் என்ன பண்ண சொன்னீங்க, தேசியமும் தெய்வீகமும் இந்த விஷயத்தை வந்து திரும்ப வளர்த்தெடுக்க இது பண்ண போகிறாங்க. இது நடிகர் தலைவங்களுக்கு கொடுத்துருந்தான், நேஷன் ஃபஸ்ட். மக்களால் உண்டாக்கப்பட்டதான் மதம். அதாவது நாடு முதல், அப்புறமா வந்து நாடுனா அப்புறம் வீடு சேர்ந்துனதில், அப்புறம் மதம் ரிலிஜன். ஓகே, இன்றைக்கி உங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்ன மாதிரி அதே ராமாயணத்தில் ஜெய்ஸ்ரீவர் ராமரை தான் சொல்கிறார், என் நாடு முக்கியமாக என் மதம் முக்கியமாக அப்படின்னு. மதத்தில் போய் பார்த்தேன், ஏன்னா என் மதம் சொல்கிறது என் நாடு முக்கியம்னு அது ராமர் சொன்னது. வார்த்தைகளை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ராமர் சொன்னார், ஐ வென்ட் டு சி மை ரிலிஜன், மை ரிலிஜன் டெல்ஸ் மீ நேஷன் ஃபஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்படின்னு அவ்வளோ ஈவன்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரான ராமர் சொல்லிட்டு தான் இருக்கார். ஸோ அது நேஷன் ஃபஸ்ட் அதான் அப்பா சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் நான் உங்களுக்கு அப்போவே பாடிட்டாரே. நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த காலத்தில் தான் பனிப்பட அந்த மலையின் மேலே பாரத மாதாவை தானே கும்பிடுறாரு, பார்த்துருக்கீங்களா அந்த பாட்டை? ஒரு ஒரு படமாக ஒரு தேசியத்துக்காக தான் எடுத்தார். அப்புறம் தெய்வீகத்தை வளர்க்கறதுக்கு தானே திருவிளையாடல் எடுத்தார், திருமண போய் அதெல்லாம் ஏன் ஆக்ட் பண்ணார் அப்போது? யூசி ஈஸ் இஸ் ஒன்லி ஆக்டர் ஹூஸ் ப்ரொமோட்டிங் அந்த டைமில், 1950s and 1960s அவர் ஒன்று ஒருத்தர் தானே பண்ணார். தேசியம் ஒரு சைட், தெய்வீகம் ஒரு சைட்டில் பண்ணிகிட்டே இருந்தார் அவர், அதே படங்கள் தானே. ஸோ நான் அதை பார்த்து தானே வளர்ந்தேன் நான். அவர் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தான் நான் போனேன். இப்போது பாஜகவின் மீது எதிர்க்கட்சின்னு வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமர்சனம் தமிழகத்தில் என்ன இருக்குன்னா, இந்துத்துவாவை வந்து ரொம்ப தூக்கு பிடிப்பாங்க, இந்தியை வந்து புகுத்துறாங்க பாஜக, இப்படி தொடர்ச்சி ரெண்டு மூணு குற்றச்சாட்டில் பாஜக மேலே இருக்குது சார். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஐ டோன்ட் திங்க் அது மாதிரி. நான் வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் வாட் தேசே. எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக், எல்லோரும் வந்து அவங்கவுங்க கட்சியில் எல்லாம் சொல்லலாம். அது என்னமோ அது மாதிரி ஒன்று புகுத்துறாங்கன்னு இல்லை, உங்களுக்கு 3 language policy யூ கேன் டேக் எனி லாங்குவேஜ் தானே சொல்லியிருக்காங்க. கம்பல்சரின்னு சொல்லையாது. நவோதய பள்ளிகள் இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்குது சார். அதில் ஆனால் தமிழாசிரியெல்லாம் நிறைய நிரப்பப்படாமல் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ சமீபத்தில் வச்சுருக்காங்க. யூ கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் சீ தட்னும். இப்போ நம்ம கட்சியில் போய் சேர்றோன்னா ஏதாவது அது மாதிரி குறை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் தமிழ்செல்வன் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க சார் அது மாதிரி ஒன்று இருக்குது, நான் கட்சியில் சொல்லலாம்ல. இப்போ வெளியே இருந்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது இல்லை. அது அவங்க எதிர்கட்சியை என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ நம்மளும் கட்சியில் சேர்ந்துட்டு நம்ம வந்து டமி இருக்கு, நம்ம கட்சியில் போய் உட்காந்து சார் இது இது பண்ணுங்கள் சார், இது மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னு எடுத்து காட்டலாம்ல சார். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் இப்போ நீங்கள் அடுத்து பாஜகவில் நினைஞ்சு பாஜகவை வலுப்படுத்துறதுக்காக நிறைய விஷயம் பண்ண போகிறேன். ஓகே, இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தெலாம் பயணிப்பீங்களா, என்ன மாதிரி விஷயங்கள் சார் வச்சுருக்கீங்க? கொஞ்சம் என்ன என் ஹெல்த் பெர்மிட் பண்ணுற அளவுக்கு போகிறேன் நான். ஆம் ஆல்சோ பிகம் ஓல்டு. நான் சேர்ந்தேன் ஓரளவுக்கு போவேன் நான், எங்கெங்கே போக முடியுமோ போகிறோம், என் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி போவேன், அவங்க சொல்கிறபடி அவங்க கூட ஆலோசிச்சுட்டு போவேன். இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ டு டாக் அபவுட் இட். ஏன்னா எங்கே உதிக்க போகிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை பற்றி நான் சொன்ன மாதிரி கட்சியில் தான் இணைஞ்சிருக்கேன், கட்சியோட என்ன செய்கிறாங்க நான் ஒர்க் என்ன தெரியும். அவங்க இதெல்லாம் படிச்சிருக்கேன், சீன் வாட் இஸ் த திங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டேன் நான் ஆன் சைட்லேயே. யூ கேன் கோ இன் த சைட் அண்ட் ரீட் ஆல் தட். பிஜேபியோட சைட் இருக்குது, இட்ஸ் ஓப்பன் டு எனிபடி, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் நான். வாட் தேர் கோயிங் டு டூ, வேர் தேர் கோயிங் டு ஸ்டாண்ட்ன்றது அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஐ நேற்று தானே சேர்ந்தேன் நான். நீங்கள் இப்போ நான் சேர்ந்து 24 hours கூட ஆகல, நீங்கள் அதுக்குள்ளே 24 மணி நேரத்துக்குள்ளே கேட்குறீங்க. குட், சந்தோஷம் நீங்கள் கேட்குறது. பட் அது அப்புறம் செயல்பட்டு வேலைக்கு வந்தோன்னா ஆரம்பிக்க தெரியும் எனக்கு, எங்கே போகணுமா, எங்கே போ எப்படி போகணும் அது இதுன்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். அது சசிகலா அவர்களுடைய வருகை. சரி, சசிகலா அவர்கள் வந்து சிறையில் தண்டனை அனுபவிச்சு இப்போ வந்திருக்காங்க சென்னைக்கு. அவங்க அதிமுகவை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது. மற்றொரு பக்கம் வந்து அவங்க இந்த அரசியலில் முக்கியமான ஒரு பங்கு வைப்பாங்கன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒருவேளை அவங்க உறவினரும் கூட. ஆமாம், இப்போ சசிகலா அவர்களை அவருடைய அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த காலத்தில்? அது எனக்கு சுத்தமாக தெரியாது சார், ஆன்சர் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து அவங்க அவங்க கட்சி, இது அவங்க வேறு கட்சி. அது அந்த கட்சியில் என்ன நடக்கிறது நான் விமர்சிக்க போகிறதில்லை. நான் அதை பற்றி சொல்லவும் மாட்டேன், என் அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. அது நான் பிஜேபியில் இருக்கேன்,
ஏன்னா பிஜேபியை பற்றி ஐ கேன் சே நான் பிஜேபியில் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், இன்னுமே ஐ கேன் கம்ஃபர்டபுள் பிஜேபி. மற்ற எந்த கட்சியை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க சொந்தக்காரங்க அது வேறு விஷயம், பட் அவங்க வேறு கட்சியில் இருக்காங்க, அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் பேசலாம். கமல் அவர்கள் போன எலெக்ஷன் அப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தாங்க, அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க சார். அப்புறம் ரஜினிகாந்த் இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அந்த அறிவிப்பை நிபட்ட நான் கட்சி தொடங்க போகிறேன்னு தெளிவாக சொல்கிறார். தொடர்ச்சியாக இப்போது திரைத்துறை சார்ந்த இல்லை திரைத்துறையை பின்புலமாக கொண்டவங்க நிறைய பேர் இப்படி கட்சியில் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பாருங்க? ஏன்னா சிலர் ஒரு பக்கம் நாம் தமிழர் சினிமான்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினிமா துறையை சார்ந்தவங்க எல்லாருமே எடுத்தோடனே அரசியலுக்கு வரக்கூடாது, அவங்க கொஞ்சம் மக்கள் பணி ஆற்றிட்டு தான் அரசியலுக்கு வரணும், சினிமாங்கிறது மட்டுமே குவாலிஃபிகேஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக அந்த நடிகர்கள் திரைத்துறை சார்ந்தவங்க பின்னணியை கொண்டு வர்றதை பற்றி அப்படின்னு எல்லாம் வந்துருக்கு. 1967 யார் இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்கா? நான் அதான் சார் அவங்க சொல்கிறாங்க, சினிமா 1967 யார் ரூல் பண்ணிகிட்ருக்கா இந்த ஸ்டேட்டை? புரியுதா உங்களுக்கு? ஒளி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் ஸ்டேஜ்லேருந்து வரவங்க இல்லை, அவர் யார் சொன்னால் தெரியல. பட் இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது ஒரு இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் யார் வேணாலும் வரலாம். சினிமாலேருந்து வர இருக்கவங்க வர தான் வரக்கூடாது, இந்த இதுலேருந்து துறையிலேருந்து இருக்கவங்க தான் வரக்கூடாதுன்னு அப்படி இல்லை, எல்லாம் வரலாம், எல்லோரும் வரலாம், எல்லோரும் பங்கெடுக்கலாம், பெரிய பெரிய கண்ட்ரிஸ் அது. அந்த சுத்தமான டெமோக்ரஸி, இன்னும் ஒரு லிவிங் டெமோக்ரஸினால் அது இந்தியா வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் உலகத்துக்கு. ஆமாம், எனக்கு அமெரிக்கா மலேசியாவிலேருந்து எல்லாம் பாராட்டு இருந்துச்சு, இப்படி போய் சேரும் எல்லோரும். அவர் ரொம்ப பேர் இருக்காங்க, மோடி ஃபேன் கிளப்ஸ்னே நிறையா இருக்குது சார், ஃபேஸ்புக்கெலாம் நீங்கள் போங்க, நானே ஃபேஸ்புக் மெம்பர் இல்லை, பட் எனக்கு தெரியுது மெசேஜ் வருது இல்லை அவ்வளோ பேர் இருக்கேன் என்கிட்டேருந்து. அது மாதிரி எல்லாம் தி லைக் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, நீங்களும் அரசியலை போய் இணைஞ்சிட்டீங்க. ஆமாம், வரப்போகிற ஆட்சிங்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கணும், இப்போ மக்களை நீங்கள் சந்திச்சு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பற்றி பேசலான்ட்ருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு கருத்துங்க சார். இல்லை நீங்கள் தேர்தலில் போட்டிடுறதுக்கு எதுவும் திட்டம் இருக்கா? இல்லை சார், நான் இப்போ ஒன்றும் போட்டிடுற திட்டம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் ஃபுட் சோல்ஜராக தான் சேர்ந்துருக்கேன், அது நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஏற்கனவே மற்ற நிறைய அப்பா கூடலாம் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த கட்சியில் ஃபுட் சோல்ஜராக சேர்ந்துருக்கேன் நான். அது எப்படின்னு இன்னமே வேலை செஞ்சு தான் வரணும், அது மாதிரி ஒரு கட்சி இது, வேலை செஞ்சது வர வேண்டியது தான். அவங்க என்ன சொல்கிறாங்க எதை செஞ்சாங்கன்னா இங்கே போய் செய்யுங்கன்னு கே சொல்வேன் நான். ஏன்னா ரொம்ப பேர் எனக்கு சில பேர் தான் என்னோடய வயசில் மூத்தவங்க, அங்கே எல்லாருமே என்னோடய வயசில் கம்மியாக இருக்காங்க நிறைய பேர் அங்கே. ஆனால் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க, ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாடு பூரா ரொம்ப பேர் எனக்கு தெரியாமல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் நிறைய பிஜேபியில் இருக்காங்க அங்கங்க. நான் பிஜேபி சேர்ந்தால் ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஃபோன்லாம் வருது, அண்ணன் நான் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அங்கே இருக்கும், அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் செய்யலாம். எனக்கு நான் வந்து ஒன்று நான் சொன்னேன், நான் ஓப்பன் புக், நான் ஒன்றும் கேட்டுட்டு போகலை, ஒன்றும் பார்கெயின் பண்ணி டீல்லாம் பேசலை. நான் சொன்னேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் 2021 வந்து சேர்றேன்னு சொன்னேன், 2021 போய் சேர்ந்துட்டேன். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க சார், சசிகலா அவர்கிட்ட நான் வந்து அரசியல் ரீதியாக பண்ணுறேன். ஆமாம், இப்போ அவங்க வந்துட்டு அவங்களை போய் சந்திச்சிங்களா சார்? எதுவும் இன்னும் பார்க்கல சார், நம்ம பார்க்கல. நான் வந்துட்டு எதுவும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, பட் வி வில் கோ ஒரு ஃபியூ வீக்ஸ் லேட்டர்ஸ், அவங்க பெர்மிஷன்னா அவங்களால முடிஞ்சிச்சு நான் பார்க்கணும் அது. சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ஜூனியர் விகடன் வியூவர்ஸ். இது 10/11 மரச்சுக்கு எண்ணெய் இல்லங்க, வள்ளுவன் மரச்சுக்கு எண்ணெய். ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க, இதன் தரத்தை நீங்களே உணர்வீங்க. வாங்குவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.